வாகனம் வச்சிருக்கிறாரு, அல்ல நல்ல ஒரு பேனா வச்சிருக்கிறாரு, அல்ல நல்ல ஒரு கார்ல போறாரு, அல்ல ஒரு பெண்ணிடத்தில் நல்ல இன்னைக்கு நல்ல ஊடு கட்டிக்கிறார். என்ன செய்யணும் பேசிப்ப? நான் என்ன செய்யணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தாரான், நீ ஒன்றும் செய்ய வேணாம் பாப்பா, எந்த விதமான கெட்ட எண்ணமும் எண்ணவானம், அதுக்கு நீங்க பொறுப்பில்லை. நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் சரியில்லை, அநேகமான எண்ணங்களுக்கு பாவம் கிடைக்கும், பாவம் கிடைக்கும். கெட்ட எண்ணம் என்ன வேண்டாம், நீங்க இன்னும் செய்யணும். அப்படி ஒருத்தரை கண்டா, ஒரு பெண் நல்ல உடுத்திருக்கிறா, நல்ல மாலை போட்டிருக்கிறா, நல்ல காப்பு போட்டிருக்கிறா, நல்ல வீட்டுல வாழ்றா, நல்ல ஒரு வாகனத்துல வந்தா, கண்டதுமே நெருப்பப்படக்கூடாது, பொறாம என்று நெருப்பப்படக்கூடாது. சொல்லணும், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வரக்கத்து செய்யட்டு, நல்ல இருக்கிறேன். இந்த ஒரு வார்த்தைய சொன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது? எங்கள்கிட்ட உள்ள நோய் இந்த வார்த்தையை கூட செல்றதுக்கு கஞ்சத்தனம், இந்த வார்த்தையை கூட சொல்ல கஞ்சத்தனம். ஒரு பொறா ஒரு ஞானத்து கொடுக்கப்பட்ட கண்டதுமே நெருப்பப்பட்டது அப்படி. இது குறிப்பாக இந்த மன்னிச்சவங்க பெண்கள் ஆகப்பெரிய நோய், இது பெண்களுடைய ஆகப்பெரிய நோய். இந்த நோய் வரக்கூடாது. இந்த நோய் இருந்தால் அடையாளம், உள்ளம் சுத்தம் இல்ல, உள்ளம் பரிசுத்தம் இல்ல, இல்ல உள்ளத்தை சுத்தமாக்கும். பெருமை வரவே கூடாது. பாவத்தில் ரெண்டிக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செஞ்சாங்க, அல்லாஹ் எங்க தூக்கி வீசினான்? உலகத்துக்கு தூக்கி வீசிட்டான். வந்திறங்கினாங்க ஹிந்து, இந்த இந்தியன் ஓஷன், இந்தியன் இந்த பகுதியிலையும். ஆதம் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் எங்க மக்காவிலையும் வித்தாவில் சொல்றாங்க, ஃபாரிஹ் வரலாறு. ரெண்டு பேரும் அறிமுகமான எங்க போய் தரப்பாவில் சரி, ஏன் இறங்கினாங்க கீழுக்கு? சொல்லுவோம், கீழே இறங்கின இடம் காரணமாக ஒரு பாவம், ஒரு பாவம், ஆயிரம் பாவம் இல்லை, நூறு பாவம் இல்லை. அன்பானவர்களே, தாய்மார்களே, கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். காலையிலிருந்து இதுவரைக்கும் எத்தனை பாவம் செஞ்சிருப்போம்? அல்லாஹ் வானமண்டலத்தை எத்தனை முறை செஞ்சிருப்போம்? அல்லாஹ் பேச வேண்டாம் என்று எத்தனை முறை பேசியிருப்போம்? மகரம் இல்லாத பெண்களோடு எத்தனை முறை கழித்திருப்போம்? மகரம் இல்லாத ஆண்களோடு எவ்வளவு நேரம் உருவாடியிருப்போம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது ஒரே ஒரு தவறு, சாப்பிட வானம் என்ற மரத்தில் வைத்து சாப்பிட்டது. அல்லாஹ் சொன்னால், இந்த பூமிக்கு மேல வாழ நீங்க தகுதி இல்லை, நீங்க வெளியே போங்கோ, வெளியே போங்கோ. ஒரு தவறு செஞ்சாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் வானமண்டத்தை சாப்பிட்டாங்க, வானமண்டத்தை திண்டாங்க. ஒன்று நல்லா ஞாபகத்துக்குங்கோ, குர்ஆன் மிக தெளிவாக சொன்னது, எப்ப பாவம் செய்வோமோ அப்ப வெட்கம் இல்லா போய்த்திடும். சாப்பிட்டாங்க வானமன்ற மரத்தை, ரெண்டு பேரும் உடுத்திருந்த அந்த அவுரத்தை மறைச்சி உடுத்திருந்து உடுத்திருக்கிறேன், அப்படியே கலண்டு கீரை போட்டுட்டு. குர்ஆன் இதா, இது குர்ஆன். எப்ப பாவம் செய்வோமோ அப்ப வெட்கம் இல்லா போய்த்திடும். ரப்ப பத்தி அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு இல்லா போனா என்ன செய்யும்? என்ன என்ன வெட்கம் அது? அல்லாஹ் பார்த்துக் கொண்டு இல்ல. இன்னைக்கு சில பெண்களுக்கு வெட்கம், யாரும் பார்த்தா வெட்கம், அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறான். நீங்க பேஸ்புக் இருக்கிறீங்க, யாருக்கும் தெரியா? ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆரம்பத்தில் ஒரு நாயத்தில் அல்லாஹ் சொல்றார், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீமா. எனக்கு தெரியும், நான் கவுன்சிலிங் செய்வேன். சில பெண்கள் சொல்லுவாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழ்றோம், மிச்சம் நல்ல வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்லித்தான் எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, ஆனா நான் இருக்கிற நரகம் எனக்குத்தான் தெரியும். யார் சொல்றது? யார் சொல்ற? பெண்கள் சொல்றாங்க. ஏன்னு நீ யார்கிட்ட சொல்லுங்கயா, ஏன்னு மாப்பம்மாட்ட சொல்லுமேனு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, என்ன செய்ய, எங்க தலையெழுத்து, என்ன நசீபோ, நான் இதே நரகத்தில் வாழ்றேன், இந்த நரகத்துள்ளுக்கு ஏன் என் உண்மை அப்போ கொண்டு போடுவோம்? அதுக்காக வேண்டி பொறுமை செய்வேன். இது நான் மட்டும் சொல்ல இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த விஷயத்த. இந்த முஹம்மதுடைய ஊட்டை எத்தனையோ பெண்கள் சுத்துறாங்க, இந்த முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை எத்தனையோ பெண்கள் சுத்துறாங்க.
எதுக்கு தெரியுமா? தந்த கணவனை பத்தி முறைப்பாடு செய்வதற்கு. ஆனா பேசிக்கொள்ள ஏதா ஒன்றோ வெக்கம், ஒன்றோ சந்தர்ப்பம் இல்ல, ஒன்றோ ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. தந்த உள்ளத்தில் உள்ள குறைகளை, தந்த உள்ளத்தில் உள்ள பாரத்தை பேச்சு ஒரு ஆளுமிடத்துல ஒரு முஸ்லிடத்துல பேச்சு சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன இல்ல, ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்மை திறந்து கொடுப்போம் என்றிருந்தா என்ன நடக்கும்? பெண்கள் வந்து சொல்லுவாங்க, அன்பானவர்களே இரக்கமா சொல்வேன், உலகத்தில் யாரத்தில் நல்லவன் என்ற பேர் வாங்கி வேலை இல்ல. மனைவி சொல்லணும் கணவன் நல்லவன், மனைவி சொல்லணும். யாரு மனைவி? யாரு மனைவி? நீர் இருக்கிறாங்க சுரக்கத்திலே அவங்களோட இருப்போம் இன்ஷால்லா, சுரக்கத்திலே அவங்களோட இருப்போம் இன்ஷால்லா. என்ன பயப்படுறீங்களா? சுருக்கத்திலேயும் அவங்களோட தடுப்பம் பயமாயிக்கிறார் இன்ஷா அல்லாஹ். வாலிபரும் சிரிக்கிறாங்க, சரி அல்லாஹ் கபூஷத்தின் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக சுருக்கத்திலையும் அதே கணவன் மனைவியாகத்தான் வாழுவோம், அதே கணவன் மனைவியாகத்தான் வாழுவோம். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிலாம் இது. குடும்ப வாழ்க்கை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இங்க சொன்ன கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கலிமா சொன்ன கலிமா முடியாது, சுவர்க்கத்திலேயும் முஃமினாகத்தான் இருப்போம். அதே மாதிரி மாமட கையை பிடிச்சு கபில் துணி காஹஹா சொன்னோமே, அந்த கபில் துணி காஹஹாவும் முடியாது, அது சூரத்திலையும் கணவன் மனைவியாகத்தான் வாழுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லிட்டான். இன்ஷா அல்லாஹ் ஒரு நேரத்தில் பாசி பேசுவோம், எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி, எப்படி வருவாங்கன்னு சொல்லி. சுபஹானம், அது ஒரு தனித்தலையங்கம். சுவர்க்கத்தில் எப்படி குடும்பமாக வாழுவோம், பாப்பா மகனாக எப்படி வாழுவோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ் நான் சுவர்க்கத்தில் வாழணும், எனக்கு ஒரு கொடி கோணம், அந்த கொடிக்கு கீழே முத்தகைங்கிற எல்லாரும் இருக்கோணும். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ஜுர்ரியாதினா குர்ரத அயுன் வ ஜஅல்னா லில் முத்தகீனா இமாமா வ ஜஅல்னா லில் முத்தகீனா இமாமா. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். பெண்கள் ரெண்டு பேரும் ஒரு தவறு செஞ்சாங்க, ஒரு தவறு. அல்லாஹ் சாப்பிட வானமண்டத்தை சாப்பிட்டாங்க. சூரத்துல் ஆராபுல சூரத்துல் பக்ராவுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவங்க ரெண்டு பேரும் உடுத்திருந்த உடுப்பப்படியே கலந்து விழுந்துட்டது. இப்ப ஓடுறாங்க ஒரு மரத்துடைய இலையை பிச்சுறதுக்கு, மறைச்சு கொள்றதுக்கு. ஒரு தவறு செஞ்சாங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனை தவறு செய்கிறோம், இந்த ஒவ்வொரு தவறின் காரணமாக வெட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருக்குது, உடுப்பு கலைந்து கொண்டிருக்குது, உடுப்பு அப்படியே நிர்மாணமாகிக் கொண்டு போகுது. பாவத்தினுடைய விளைவுகள் தான் இன்றைக்கு இந்த பெண்கள் அரை நிர்மாணமாக சுற்றுறது. வெட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒரு பெண்ணுடைய வெட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு பெண்ணுடைய அழகு எங்கிருக்குது? முகத்தில் அல்ல, ஒரு பெண்ணுடைய அழகிற்கு அவனுடைய வெக்கத்தில். யார வெக்கம்? அந்த பெண்ணுடைய வெக்கம். சொன்னாங்க ஆயிஷா சித்தீக்கா ரழியல்லாஹு தஆலாஹா, நபியினுடைய அழகை பற்றி சொல்லக்குள்ள சொன்னாங்க, ஏண்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு தெரியுமா? ஒரு குமர புள்ளையை விடவும் வெக்கத்தில் வாழக்கூடியவங்க. இன்னைக்கு நாங்க சொல்லுவோம் இப்படி, வாலிப புள்ள மாதிரி வெக்கம் உண்டு. யார போல வெக்கம்? பொம்புல புள்ள மாதிரி வெக்கமா, ஆம்புல புள்ள மாதிரி வெக்கமா? அல்லாஹ் மன்னிக்கட்டும், அல்லாஹ் மன்னிக்கட்டும். மனைவி சொல்லோணும் என கணவன் நல்லவன், மனைவி சொல்லோணும். வாயால சொல்றா, இத உள்ளத்தில் சொல்லுமா? சொல்லுமாப்போம், பேசுகிறேன் தங்கம். வாயா உள்ளவா? வாயா உள்ளம் சொல்லோணும். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க மௌத்தாகின உடனே கபருக்கு போகக்குள்ள வாய்க்கு பூட்டு போட்டுதான் கொண்டு போறது. வாய்க்கு பூட்டு போட்டாச்சு. எனக்கு சொல்லிக்கிறவன் சொல்லி, ஆனா அவட உள்ளம் சொல்லிச்சா இல்லையான்னு யாரும் தெரியும்? அல்லாவுக்கும் அவருக்கும் தான் தெரியும்.
அவளை உள்ளத்தால சொல்லணும். எங்க கணவன் பொய் பேசாதவர், எங்க கணவன் மாறுபாடு செய்யாதவர், எங்க கணவன் தஹஜ்ஜத்திலிருந்து அழக்கூடியவர், எங்க கணவன் எப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்து வாழக்கூடியவர், எங்க கணவன் யார் தெரியுமா என்னோட இரக்கமானவர், எங்க கணவன் யார் தெரியுமா ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர், எங்க கணவன் யார் தெரியுமா ஒரு கஷ்டத்தில் வாழக்கூடிய ஒருவரை கண்டு அவரால் பொறுத்துக் கொள்ள இயலாது. இந்த சாட்சி நான் சொல்லி வேலையும் இல்லை, நீங்க சொல்லி வேலையும் இல்லை, அல்லது நீங்க எல்லாருக்கு சொல்லி வேலையும் இல்லை, எங்க மனைவி சொல்லுவோம். ஹஜரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா யாருக்கு சொன்னது போல, ரசூலுல்லாஹிக்கு சொன்னது போல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு போனா முதலாவது வாய்க்கு போட்டு போட்டாச்சு. அப்ப உடம்பு தான் பேசும், உடம்பு தான். ஒரு பெரிய ஒரு ஆளுமனுக்கு விளக்கம் சொன்னாரு, இந்த வாய் எப்படிப்பட்ட தெரியுமா, இந்த வாய் வாய் எப்படிப்பட்டது இருந்துச்சுன்னா இது பொல்லாத சாமான், இது சும்மா இந்த டாக்டர் அங்கு எல்லாம் 120 ஸ்பீட் எடுக்கும், அப்படி ஸ்லோ பண்ண மாட்டாரு, போல ஸ்பீட்ல கேவ் எடுத்துடலாம். நாங்க வாகனத்துல போல என்ன செய்யணும், ஸ்பீட்ல போல முன்னுக்கு ஒரு கேவ் வருது, முன்னுக்கு ஒரு பண்ட் வருது, என்ன செய்யணும், 40 போலத்தை 20 போட்டுதான் எடுக்கணும். ஆனா வாய் எடுக்காது, அப்படி அது எடுத்துடும் அப்படி ஒரு கேவ். அப்ப இதுக்குத்தான் அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆணி பெரிய ஒரு ஆணி விளக்கம் சொன்னாரு, நாங்க ராம வீட்டுக்கு போனோம், இந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிச்சிருந்துச்சுன்னா 10:30 மணிக்கு கூட்டு போயிருவோம், கூட்டு போயிட்டு கலவெல்லாம் மூடி படுக்கிறதுக்கு ஆயத்தம், பிள்ளைகள்லாம் தூக்கம், நாங்கெல்லாம் தூக்கம், அவத்தம் பெல் அடிச்சாங்க வீட்டுல, டோ பெல் படுக்குது, எந்த முசீபத்தை பிடிச்சோம் அப்ப இந்த டைம்ல, எந்த கருத்திலையும் பிடிச்சோமோ தெரியா, இன்னைக்கு விளங்குது இல்லையா, ராவு மகள் டோன செல்லுவா சும்மா போய் திறக்கவான கேட்டுக்கிட்டு யாருன்னு சொல்லி என்ன குடிக்கிறீங்க, என்ன செய்தி காணல, இப்ப இந்த நேரம் என்ன வந்திருக்கிறீங்க, இது வாயா உள்ளவா, இது வாயா உள்ளவா, இது வாய் அல்லாஹ் சொல்றான், இந்த வாய் நாளைக்கு எனக்கு தேவைப்படி விரையா நேரம், நான் படைச்ச வாய், அதனால தான் வாய்க்கெல்லாம் பூட்டு போட்டுவார், வாய் பேசாது, வாய பேச வச்சால்லா கைய பேச வைப்பான், வாய பேச வச்சால்லா மனிதனுடைய தோளை பேச வைப்பான், வாய பேச வச்சால்லா மனிதனுடைய காலை பேச வைப்பான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வாய வாய் கேட்குமான், வாயினுடைய பூட்டை திறந்துட்டோனே உடம்ப பார்த்து கேட்குமாம், லிம ஷஹித்தும் அலைனா, லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக நீங்க ஏன் சாட்சி சொன்னீங்க, அப்ப இந்த உடம்பெல்லாம் சேர்ந்து பதில் சொல்லும், அன்தக்கனல்லாஹ் உலகத்தில் வாய பேச வைத்த அல்லாஹ் இந்த கிந்த உலகத்தில் எல்லாத்தையுமே பேச வைத்துத்தான், மரம் பேசும், இந்த இடம் பேசும், சுஜூது செஞ்ச இடம் பேசும், உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் பேசும், அல்லாஹ் குர்ஆன் சொல்லித்தான், மனிதா நீ உட்கார்ந்து இருக்கக்கூடிய, நீ தொழக்கூடிய, நீ நடந்து போகக்கூடிய ஆசாரமும் உங்கள் எட்டுக்களையும் நாளைக்கு பேச வைப்பேன், அவைகளும் உங்களுக்கு எதிராக பேசும். மனைவியின வாயால சொல்லணும், கணவன் நல்லவன் என்று சொல்லி, இது மனைவி. மனைவி எப்ப நல்லவளா வருவாள், அதுவும் நீங்கனா இவன் கிவின் தானே, ஒரு பக்கம் போல் புகையலாம், ரெண்டு பக்கம் நீக்கணும், அவங்க அவங்கள வாயால சொல்லணும், நாங்கள் நல்லவன் என்று சொன்னாத்தான் அக்செப்டபிள். பெண்கள் நல்லவங்களாகிறதுக்கு யார் என்ன செய்யணும், பெண்கள் நல்லவங்களாக மாறணும் என்றா அந்த பெண்கள்கிட்ட ரெண்டு சிறப்பு வரணும், ஒன்று பொறுமை, என்ன பொறுமை, எங்க கஷ்டம் என்னோட தான், இந்த கஷ்டத்தை எங்க பிள்ளைகளுக்கு கூட காட்ட மாட்டேன், எங்க கஷ்டத்தை என்னோட வச்சுக்கொள்றேன், பிரச்சனையே இல்லை, இது எனக்கு மட்டுமல்ல நூற்றுக்கணக்கான பெண்கள் இப்படி இருக்கிறாங்க, கணவனை பத்தி ஒரு நாளும் முறைப்பாடு செய்ய மாட்டேன், அல்லாஹ் குறைக்கி தந்தது என்ன செய்ய, அல்லாஹ் எனக்கு தந்து அல்லாஹ் என் பொறுமையை சோதிக்கிறான், அல்லாஹ் என் நிலைமையை சோதிக்கிறான், பொறுமை செய்யுங்கோ, பொறுமை செய்யுங்கோ, பொறுமை செய்யுங்கோ, இது பெண்களுடைய ஆக பெரிய தன்மை. ரெண்டாவது, எப்பயுமே கணவனுடைய நலவத்தான் பேசுவாங்க, கணவனுடைய குறையை பேச மாட்டாங்க, இது பெண்கள்கிட்ட வர வேண்டிய சிபத்து, இது பெண்கள்கிட்ட வர வேண்டிய சிபத்து. எனவே என்ன சொல்லிக் கொள்வார்கள் சொன்னா, நான் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்கோ, மனிதனுடைய உள்ளம் சுத்தமாகும் பொழுது, மனிதனுடைய உள்ளத்தில் ஹைர்கள் வரும் பொழுது, அவன் என்ன செய்வான்,
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தவறு செஞ்சாங்க, மரத்துடைய இலையை சாப்பிட்டாங்க. அல்லாஹ்